ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு கேள்வி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்து நிறைய வேலைகளில் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சில காலகட்டத்தில் இந்த கேள்வியை நம்ம கேட்டிருப்போம் கடைசி நிமிடம் வரை கர்த்தர் ஏன் மௌனமாக இருக்கிறார் இதுதான் தான் இந்த கேள்வி இந்த கேள்வியை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே இப்போ நம்ம குடும்பத்தில் யாரையோ ஒருத்தவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் மேபி அவங்கள வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் போய் அட்மிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அட்மிட் பண்ணோன்னே நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் டாக்டர்கிட்ட கேட்போம் இவங்க கண்டிஷன் எப்படி இருக்குது இவங்கள எப்படி காப்பாற்ற முடியுமா அப்படின்ட்டு நம்ம கேட்குறப்போ இப்போ டாக்டர் வந்து நம்மளுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சரி முதல் பொறுத்து இருப்போம் இன்னும் ஒரு நாள் கழித்து அதே பதில் சொல்கிறாரு வைங்களேன் இப்படியாக அவங்களுடைய கண்டிஷனை பற்றி நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸ் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு எதுவுமே சொல்லாமல் இருந்தார்னா அப்போ நம்மளுக்கு அது வந்து எவ்வளோ ஒரு ஒரு ஆங்சைட்டி வந்துடும் இல்லையா ஒரு பதட்டத்துக்குள்ளே போயிடுவோம் நம்ம என்ன நம்மளுடைய உடல்நிலை குறித்து டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு ரொம்ப பதட்டம் வந்துடும் அப்போ இல்லையா நம்ம லைஃப்பில் கூட நிறைய வேலைகளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு ஆண்டவர் நிறைவேற்றா நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா இல்லை ஆண்டவருடைய சத்தம் என்னோட வாழ்க்கையில கேட்காமையே இருக்கே இல்லை இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு ஒரு கிளியர் டைரக்ஷனை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு சில சமயம் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும் இல்லையா ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் ஏன் எனக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்போ கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையில் நான் ஒரு கடைசி வரைக்கும் வந்துட்டேன் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு காரியமாக தாண்டி தாண்டி வரேன் ஒரு காரியத்தில் கூட ஆண்டவர் எனக்கு பதில் தரவே இல்லையே அப்போ இது ஒரு மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை போல் இருக்குது இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் எனக்கு பதில் தராமல் இருக்கிறாரே அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம இருந்தோன்னா இன்றைக்கி வேதத்துலேருந்து நான் ஒரு பகுதியை நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதில் வந்து எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவன் கடந்து சென்றான் ஆனால் கடைசியில் அவனுடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஆண்டவருடைய மௌனத்தை கலைத்தது அப்போ அதை தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளுடைய விசுவாசமும் நம்மளுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற விசுவாசம் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிற விதம் நிச்சயமாக ஆண்டவர் இடத்துலேருந்து நம்மளுக்கு அந்த மறு உத்தரவை பெற்றுக்கொண்டு வரும் அப்படின்றத குறித்து தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இதற்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி வந்து ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நீங்கள் படித்தீங்கன்னா அங்கே ஒரு நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் அங்கே நடக்குது என்னென்னா ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை வைக்கிறார் இல்லையா ஆப் நீங்கள் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரணமாகிய ஈ நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை நீ தகன பலியாக கொடு அப்படின்ட்டு ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை ஒரு பெற்றோர்கிட்ட தன்னுடைய பிள்ளையை ஆண்டவர் வந்து பலியாக கேட்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு கடினமான ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து அங்கே வைக்கிறார் வந் அதற்கு கீழ்ப்படுகிறானா அப்படின்ட்டு பார்க்குறாரு அப்போது இல்லையா அப்போது இதை நல்லா யோசித்து பாருங்களேன் இந்த இந்த காரியம் நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியும் நம்ம வந்து எப்பொழுதுமே இதை பற்றி பார்க்குறப்போ ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிஞ்சார் அதனால வந்து ஈசாக்கு வந்து ஆண்டவர் காப்பாத்தினார் ஈசாக்கை வந்து விடலை அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பலியிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த ஒவ்வொரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்போ இன்றைக்கி இந்த கேள்வி அதாவது கடைசி நிமிடம் வரை கர்த்தர் ஏன் மௌனமாக இருக்கிறாருன்றதற்கு இந்த இந்த பேசேஜில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம நம்ம வந்து அது கற்றுக்க போகிறோம் ஏன்னா அடுத்த வசனம் வந்து என்ன பண்ணுறாரு ஆபிரஹாம் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த கட்டளை வாங்குறாரு இல்லையா வாங்கின உடனே முதல் அவர் கீழ்படுகிறார் அதுக்கு எப்படி கீழ்படுகிறாரு ஆதியாகும் இருபத்தி ரெண்டு மூன்று என்ன சொல்கிறது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரனை ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஒபீடியன்ஸ் அவர் பண்ண ஆரம்பி கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டார் ஒபே பண்ண ஆரம்பிச்சிட்டார் இல்லையா ஆனா ஆண்டவர் பாருங்க சரி நான் சொன்னதுக்கு இவன் ஒபே பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்றதோட அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆபரகாம நிறுத்தல ஆண்டவர் அமைதியாக தான் இருக்கார் இல்லையா இன்றைக்கி நம்ம லைஃப்பில் சில சமயம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார் இல்லையா இதை செய்யுங்க அதாவது வாக்கு தத்துவங்களை நம்ம பெரும்படிக்கு சில காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்யும்படி ஆண்டவர் வந்து வழிநடத்துவார் அது வந்து ஒருவேளை இன்னைக்கு ஆப்ரஹாமுக்கு எப்படி ஈசாக்கை பலியிடுகிறது என்பது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்ததோ அதுபோல நம்மளோட வாழ்க்கையில் கூட சில சமயம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் சில கஷ்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அதாவது சில சவால்களை நம்ம எதிர்கொண்டு போக வேண்டியது இருக்கும் அப்போ ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அநேக வேலைகளில் நம்மளுக்கு ஏன் வந்து ஆண்டவர் மௌனமாகவே இருக்கிறாருன்ற மாதிரி தெரியுதுன்னா இப்போ ஆபிரகாம் எடுத்த முதல் ஸ்டெப் என்ன அந்த மோரியா தேசத்துக்கு போகும்படியாக அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுறார் இல்லையா அப்போது ஆண்டவர் வந்து அந்த ஆயத்தத்தை பார்க்குறார் ஓகேவன் ஆபிரகாம் என்னுடைய சொல்லுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ட்டு பார்க்குறாரு இல்லையா ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் நிப்பா வந்து ஆபிரகாமை தடை பண்ணலை அவன் பண்ணுறதை பண்ண பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கார் அப்போது அப்போ நம்ம லைஃப்பில் நிறைய வேலைகளில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம் ஒரு முதல் ஸ்டெப்பு நம்ம கீழ்ப்படிஞ்சோனே ஆண்டவர் அந்த காரியத்தை நம்மளுக்கு செய்வாரா ஆண்டவர் அந்த காரியத்தில் ஏதாவது நம்ம பதில் தருவாரா அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போ அநேக வேலைகளில் அந்த முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்ததுக்கப்புறமும் ஆண்டவருடைய சத்தத்தை நானும் நீங்கள் கேட்க முடியாமல் இருப்போம் அப்போது அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆபிரஹாம் அடுத்து என்ன பண்ணுறாரு செகண்ட் ஸ்டெப் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் இல்லையா நீங்கள் ஆதியாகும் இருபத்தி ரெண்டு நான்களை பார்க்குறோம் மூன்றாம் நாளில் ஆபிரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்படின்னு போட்டிருக்கு அப்போது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் மூன்று நாட்கள் அவன் பிரயாணப்பட்டு போக வேண்டியிருந்துச்சு நீங்கள் யோசித்து பாருங்க அவர் ஒரு தகப்பனாக ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்கணும்னு சொன்னப்போ ஒரு தகப்பனுக்கு என்ன இருந்தாலும் ஒரு மாம்ச உறவு இல்லையா மாம்சத்தின் அடிப்படையில் பார்க்குறப்போ என்னுடைய பிள்ளை வந்து மறுக்க போகிறான் என்னுடைய பிள்ளை வந்து தான் இனிமேல் நான் பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில் கூட மூன்று நாட்கள் அவன் வந்து போற போகிறான்னா அந்த மூன்று நாட்கள் அவனுக்குள்ள எவ்வளோ கேள்விகள் இருந்திருக்கும் எவ்வளோ விதமான மன சஞ்சலங்கள் இருந்திருக்கலாம் இல்லை எத்தனையோ அவன் யோசித்திருக்கலாம் இல்லையா ஆண்டவர் இவ ஈசாக்கை நமக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி அவனை திருப்பி கேட்குறாரு இது எப்படி சாத்தியமாகும் எப்படி நடக்கும் இது ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்ம கேட்டு செயல்படுறோமா இல்லை சத்ருவுடைய இது அப்படின்ற எண்ணம்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ இன்னைக்கு நம்மளுக்கும் நிறைய இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும் இல்லையா நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு தான் கீழ்படிஞ்சிட்டு இருக்கோமா இல்லை ஆண்டவருடைய சத்தம் மாதிரியே கேட்கிற வேற ஒரு சத்தத்துக்கு நம்ம சத்ருவின் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா செஞ்சுட்டு இருக்கோமான்ற கேள்வி குழப்பங்கள்லாம் வரலாம் அப்போ கர்த்தர் அந்த இடத்துலையும் மௌனமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற பார்க்குறப்போ இதுதான் விசுவாச வாழ்க்கையினுடைய அடையாளம் அப்போ விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பிக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம தைரியமாக முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் அதனால தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை வந்து அடிக்கடி எல்லாருடைய அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிகிட்டே இருப்பார் மோசைக்கு சொல்வார் யோசுவாவுக்கு சொல்லுவார் என்ன சொல்வார் நீ பலன் கொண்டு திடமனதாக இரு திகையாதே கலங்காதே நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன்ட்டு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா சில சமயம் ஆண்டவர் உடைய வார்த்தை ஆண்டவருடைய சத்தம் நம்ம கேட்காதபடிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு மௌனமா இருக்கிறார் போல அப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு தோன்றும் அப்போ அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு நீ பலன் கொண்டு திடமனதாக இரு நீ தைரியமாக முன்னோக்கி சென்றுட்டே இரு நீ செய்ய நான் உனக்கு சொன்ன காரியத்தை அது எவ்வளோ சவால் நிறைந்ததாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ அதற்கு எதிராக என்ன எதிர்ப்புகள் இல்லை மனதளவில் தடைகள் எது எழுந்தாலும் சரி நீ பலன் கொண்டு திடமனதாக நீ முன்னோக்கி செல் அதை வந்து தொடர்ந்து நீ நடப்பிட்டே இரு நான் உன்னோடு கூட வந் வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நானும் ஒரு சொல்கிறார் இல்லையா அப்போ ஆபிரஹாம் அன்றைக்கி என்ன பண்ணார் மூன்று நாள் பிரயாணப்பட்டு போன பிறகு ஆதியாம் இருபத்தி ரெண்டு ஐந்து சொல்லுகிறது அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு திரும்பவும் உங்களிடத்தில் வருவோம்ன்றார் சரி இப்போ இங்கே கூட ஆபிரகாம் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் இல்லையா அவர் எப்படி சொ வந்து ஈசாக்கை தான் பலியிடணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் ஆபிரகாமுடைய உடைய வாக்குறுதி எப்படி இருக்குது நாங்கள் போய் பலியிட்டு திரும்ப வருவோம்ட்டு ப்ளூரல்ல சொல்கிறார் இல்லையா நானும் ஈசாக்கும் மறுபடியும் வருவோம் அப்படின்றாரு அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் இல்லையா ஆனால் இந்த ஸ்டேஜில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் அங்கே அமைதி காக்கிறார் இப்போ ஆண்டவர் நினச்சிருக்கலாம் இல்லையா பரவாயில்ல இவ்வளோ ஒரு விசுவாசமாக அறிக்கை பண்ணுறானே நான் வந்து அவன் அவனுடைய மகனை பலியிடணும்னு கேட்டேன் ஆனால் அவன் எப்படி சொல்கிறான் நான் ப நாங்கள் பலியிட்டுட்டு மறுபடியும் திரும்பி வருவோம் ரெண்டு பேரும் சொல்கிறப்போ அப்போ அவன் என்னை எந்தளவுக்கு விசுவாசிக்கிறான் அப்படின்ட்டு ஆண்டவர் நினச்சிருந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஆபிரகாமே நீ போதும் இவ்வளோ தூரம் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஆனால் ஆண்டவர் சொல்லலை அங்கேயும் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் அப்போது அப்போது நம்ம லைஃப்பில் சில சமயம் நம்ம விசுவாசமாக அறிக்கை செய்வோம் நம்ம வந்து விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஆனாலும் ஆண்டவர் வந்து அடுத்து இன்னொரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போவார் அது அப்போ இன்னும் நம்மளுக்கு வந்து ஏன் ஆண்டவர் ஏன் இன்னும் என் விசுவாசத்தை அங்கீகரிக்காம இருக்காரு நான் இவ்வளோ விசுவாசமாக நான் சொல்றேன் ஆண்டவர் என்னை வந்து இதிலிருந்து மீட்டு கொண்டு வருவாருன்னு நான் நம்புறேன் ஆனா அதை காட்டிலும் என்னுடைய சூழ்நிலை வேற மாதிரி போகுதே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு சில சமயம் வரலாம் அப்போ ஆபிரகாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாரு பாருங்க எங்கே எங்கே போகிறாரு இப்போ ஆதியாம் இருபத்தி ரெண்டு அஞ்சில் போனோடனே ஆபிரகாம் இப்போ தகன பலிகளுக்கு கட்டையை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் சேர்ந்து போனார்கள்னு போட்டிருக்கு இப்போது இதுவும் அடுத்த ஒரு ஸ்டெப் இல்லையா அவ்வளோ தூரம் வந்து வேலைக்காரரோடு இருந்தால் இப்போ தனியாக ஈசாக்கு எல்லா ஈசாக்கு அந்த பலியிடுறதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எடுத்துகிட்டு போகிறார் அப்போது போய் மேலே என்ன பண்ணுறாரு ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபுரஹாமே நோக்கி இப்போ கேட்குறான் தகப்பனே பலியிடுறதுக்கு அத்தை எல்லாமே இருக்குது ஆனால் பலியே காணாமல் நெருப்பு கட்டை எல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் பலி இல்லையே அப்படின்னு சொல்கிறப்போ அதற்கு என்ன சொல்கிறாரு என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்கிறார் இப்போது இன்னும் ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த்து வந்து அவர் சொல்கிறார் இல்லையா ஈசாக்கு கேட்குறப்போ ஒரு தகப்பனாக அவருக்கு எவ்வளோ மனம் உடைஞ்சிருக்கும் இல்லையா நம்ம பையனை வந்து பலி கொடுக்க வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் இன்னும் நெருங்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் அவனை கட்டையில் ஏற்றி பலியிட போ போக போகிற ஒரு சூழ்நிலை இல்லையா அப்போ நேரத்தில் கூட ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் பலிக்கு என்று ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு அங்கே சொல்கிறாரு அப்போது அப்போது இவ்வளோ விசுவாசத்துல இவ்வளோ தூரம் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த விசுவாசம் இருந்து கூட அங்கே கூட ஆண்டவர் மௌனமாக தான் இருக்கார் இல்லையா அப்போ கூட ஆண்டவர் வந்து என்ன சொல்லலை போதும் ஆப்ரஹாம் நீ திரும்பி போயிடு நான் உனையே நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லலை அப்போ கடைசியில் என்ன நடக்குது ஆதியாம் இருபத்தி ரெண்டு ஒன்பதில் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடக்கிய கட்டைகளில் வைத்தான் வச்ச பிறகு என்ன பண்ணுறான் ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை கத்தியை நீட்டி எடுத்தான் போட்டிருக்க தான் ஆண்டவர் மௌனத்தை கலைக்கிறார் அப்போது இல்லையா அந் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது ஆம் இருபத்தி ரெண்டு பதினொன்றில் கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து அபிரகாமே அபிரகாமே இதோ நீ உன் மேல் நீ கை போடாதே சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் அப்போ இது தாங்க ஆண்டவர் நம்மளோடத்துல வாழ்க்கையில் சில சமயம் மௌனமாக இருக்கிறதுக்குரிய காரியம் ஏன் தெரியுமா நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பயந்துருக்கிறோம் அளவுக்கு நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசத்திற்கிறோன்றதை ஆண்டவர் சில சமயம் பார்க்குறார் அப்போது என் பிள்ளை என் மேலே எந்த அளவுக்கு நம்பும் எந்த அளவுக்கு எனக்கு கா எனக்காக கீழ்ப்படியும் எனக்காக எதையும் வந்து என் பிள்ளை விட்டு கொடுக்க தயாராக இருக்குமா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஆண்டவர் சில சமயம் போது இல்லையா சில சமயம் நம்மளை வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் அலர்ந்திருக்கு எந்தளவுக்கு நம்மளுடைய கீழ்ப்படிதல் ஏன்னா என்னிடத்தில் நீங்கள் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா யோவான் இல்லை நீங்கள் படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறப்போ அப்போது நம்மளுடைய கீழ்ப்படிதல் வந்து ஆண்டவர் மேல் நம்ம வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது அப்போது அப்போ நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய அன்பு ஆண்டவர் மேல் நம்ம வச்சுருக்கிற அன்பு கீழ்ப்படிதல் மூலமாக எந்த அளவுக்கு வெளிப்படும் என்கிறதை பார்க்கறதுக்காகவே ஆண்டவர் சில சமயம் மௌனத்தை கலைக்காமல் இருக்கிறார் கடைசி வரைக்கும் ஆண்டவர் வந்து மௌனமாக இருக்கிறார் அப்போது அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரே அப்படின்ட்டு பயப்பட வேணாம் ஆண்டவர் வந்து அப்படி நம்ம வந்து தேவனுக்கு பயந்து இருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறப்போ ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் ஆண்டவர் தன்னுடைய பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறார் அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்மளும் இதே போல் கேள்விகளோடு ஆண்டவர் எனக்கு பதிலே தர மாட்டேங்கிறாரே என் என் சூழ்நிலைகள்னால் இன்னும் மோசமாகிக் கொண்டே போகுதே நான் இவ்வளோ விசுவாசமாக இருக்கேன் நான் இவ்வளோ ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் இருந்தாலும் ஏன் இன்னும் எனக்கு வந்து சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது ஆண்டவருடைய சத்தம் கேட்காதபடிக்கு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவர் என்னைக்கு உங்களை வந்து அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டாரோ அந்த நிமிடத்தில் ஆண்டவர் உங்களுக்கென்று அந்த ஒரு பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை எப்படி ஆபிரகாமை அந்த நாளில் ஆசிர்வதிச்சாரோ நிச்சயமாக உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கும் உங்களுடைய விசுவாசத்துக்கும் ஆசிர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார் அன்றைக்கு வந்து கர்த்தர் நிச்சயமாக அந்த மௌனத்தை கலைத்து ஆசிர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில் கட்டளையிடுவார் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளெஸ் யூ